எவ்வளோ சென்சிட்டிவா இருக்கு அவங்க ஸ்கின், ரொம்ப பிங்கிஷா இருக்கு. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல். ஏன்னா எனக்குமே தெரியாது இவங்க சென்சிட்டிவ் ஸ்கின் மாடல்லாம், இப்போ தான் பாக்குறேன் அவங்க. ஸோ இந்த கிளாஸ்ல இந்த டெமோ இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். நான் எல்லா மாடலையுமே டேரக்டா பார்த்துலாம் செலக்ட் பண்ணுறதுல போட்டோ பார்ப்பா நேரில் வருவாங்க. ஏன்னா அப்படிதான் நம்ம என்ன ஸ்கின்னோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரெப் பண்றோம். ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ். எந்த ஸ்கின் வந்தாலும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதை நீங்க பார்த்துக்கோ, சென்சிட்டிவ் ஸ்கின் வந்தா எப்படி நம்ம வந்து கட்டிங் பண்ணி எப்படி அவங்களுக்கு சேஃப் இல்லையா. இதெல்லாமே மேட், இதெல்லாம் ஷிம்மர். இப்போ நம்ம ஷிம்மர் பிரஷ்ல தொட்டு அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம், ஏன்னா அது வந்து ஃபாலோ அவுட் ஆகாது. இப்போ நம்ம இந்த ப்ளூ ரிஃப்ளெக்ட் கொடுக்கும்போது நம்ம வெறும் டிப் பிரஷ்ஷை மட்டும் டிப் பண்ணி அங்கே அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த பவுண்ட்ரியா இருக்கிறதால என்ன ஆகும், டஸ்ட்டு கீழே விழுகும், நம்ம ஃபுல்லா அந்த கலர் வந்து அங்கே ஸ்டே ஆகாது. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பிளாக் நம்ம போட்டு போடல. மிஸ்டேக்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்து பார்த்து பண்ணுறேன், அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். நல்லா இருக்குது அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்லா தான் தெரியும். எப்பவுமே ஒர்க் பண்ணும்போது மிஸ்டேக் இருக்கா மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்து பார்த்து ஒர்க் பண்ணும்போது அந்த லுக் ஆட்டோமேட்டிக்காக நல்லா அழகாக ஃபினிஷிங் நல்லா சூப்பராக வரும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா.